எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன், உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். இந்த இடைத்தேர்தல் ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள்லாம் ஏற்கனவே இந்த தொகுதியில் அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சிங்க. ஆனால் அவர் நிறைவாக முழுமையாக 5 வருஷம் பணியாற்ற முடிந்ததா என்றால் இல்லை. காரணம், திட்டமிட்டு அவர் எம்எல்ஏவாக இருந்தால் நாம் ஆட்சியில் இருக்க முடியாது என்று முடிவு செஞ்சு, இவர் மட்டும் இல்லை இவரோடு சேர்த்து ஒரு 18 பேரை பதவியிலிருந்து நீக்கினாங்க. உன்ன தயவுசெய்து நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, உங்களால் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு அனுப்பிச்சு வச்ச எம்எல்ஏ, ஆக நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏவை பதவி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்கன்னா அது உங்களுக்கு இழக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதி. எனவே அவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டணும். அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீக்கினது நீக்கிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த தொகுதியில் வந்து என்ன பேசிட்டு போயிருக்கிறார்னா, அவர் ஆட்சியை கவிழ்க்க நினைச்சாரு, அதனால தான் அவர் பதவியை போச்சு, அதனால தான் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னு. இது ஒரு அப்பட்டமான பொய், கடந்தெடுத்த அயோக்கியத்தனமான பொய், ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்த பசங்களா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி பொருத்தமாக சொல்லணும் பொய்யை கூட. உண்மை நிலை என்ன, எதற்காக இவருடைய பதவியை பறிச்சாங்கன்னா, இவர் செஞ்சது, இவர் மட்டும் இல்லை இவரோடு சேர்த்து ஒரு 18 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து கவர்னரை போய் சந்தித்தாங்க. கவர்னரை சந்தித்து கவர்னரிடத்தில் ஒரு மனுவை கொடுத்தாங்க. அந்த மனுவில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு என்னென்னா, ஆட்சியை கலைக்கணும்னு அல்ல, அல்லது ஆட்சியை எதிர்த்து ஏதாவது ஓட்டுக்கிட்டு போட்டாரா, அதுவும் கிடையாது. ஆனால் கலைச்சு அவர் போய் கவர்னரிடத்தில் கொடுத்த மனுவில் இருந்த வாசகம் என்னன்னு கேட்டால், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த பதவியை பயன்படுத்தி ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. முதலமைச்சரை பல பேர் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். ராஜாஜி காலத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜரை தொடர்ந்து பெரியவர் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நம்முடைய அண்ணா முதலமைச்சராக இருந்திருக்கிறார், நம்முடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், மறைந்த அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவங்க வெறும் முதலமைச்சர் பதவியைத்தான் முக்கியத்துவம் கருதி வச்சுருப்பாங்க. அதுதான் எல்லா அமைச்சர்களை கட்டுப்படுத்துகிற பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு. எல்லா ஃபைலும் எல்லா கோப்புகளும் முதலமைச்சருக்கு தான் வரும், எல்லா துறையும் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு தான் அதுக்கு பிறகுதான் எதுவும் அப்ரூவல் ஆகும். அதுதான் முதலமைச்சருக்குரிய அதிகாரம். வேணும்னா இன்னொரு துறை, முக்கியமான துறை எதுன்னா காவல்துறையை முதலமைச்சர் வச்சுருப்பாங்க, அதுதான் எல்லாரும் வச்சுருந்தாங்க. ஏன் காவல்துறையை முதலமைச்சர் வச்சுருக்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய ஒரு துறை தான் காவல்துறை. அதனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்பு முதலமைச்சருக்கு உண்டு. அதனால் அந்த துறை அவர் கையில் வச்சுருப்பார். இதுதான் நடந்து வந்திருக்கக்கூடிய வரலாற்றில் பதிவாகி இருக்கக்கூடிய உண்மையான செய்தி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான உடனே, ஜெயலலிதா இறந்த உடனே ஓபிஎஸ் முதலமைச்சரானார். அவர் பதவியை 2-3 வருஷத்தில் பிடுங்கிட்டாங்க, பிடுங்கிட்டு இவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. இவர் அந்த பதவி ஏற்றப்போ வெறும் முதலமைச்சர் பொறுப்பை மட்டும் இல்லை, காவல்துறை பொறுப்பை மட்டும் இல்லை, அடிஷ்னலாக எதை வச்சுக்கிட்டார்னா, ஐவிஎஸ் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை. ஏன் அதை வச்சுக்கிட்டாருன்னா, அதில் தான் சில்லறை கிடைக்கும், அதில் தான் கமிஷன் அடிக்கலாம், அதில் தான் கொள்ளை அடிக்கலாம். அதை பயன்படுத்தி டெண்டரில் ஒப்பந்தத்தில் கமிஷன் வாங்கலாம், பர்சன்டேஜ் வாங்கலாம். ஆக கோடி கோடியாக கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அவர் அந்த பதவியில் இருக்கக்கூடாது, அவரை மாற்ற வேண்டும். இதுதான் செந்தில் பாலாஜியினுடைய கோரிக்கை, 18 எம்எல்ஏக்களுடைய கோரிக்கை. ஆக இந்த கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை வச்ச காரணத்தினால தான் இவருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்க தவிர வேறொன்றும் அல்ல. ஆக உங்களுடைய அன்போடு நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சு அனுப்பிச்சு வச்ச செந்தில் பாலாஜி பதவியை பறித்து அவங்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டணும்னா, வருகிற 19ஆம் தேதி மீண்டும் அவரை சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை, மத்தியில்
எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு, 18ஆம் தேதி, போன மாதம் 18ஆம் தேதி எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த தேர்தலில் நீங்கள்லாம் போய் வாக்குச்சாவடியில் போய் ரொம்ப கட்டுப்பாடாக ஓட்டு போட்டிருக்கிறீங்க இல்லையா? ஓட்டு போடவோ ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றணும், குறிப்பாக மோடியை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு வினாடி கூட பதவியில் நீடிக்க விடக்கூடாது என்பதற்காக முடிவு செஞ்சு அந்த முடிவோடு போய் ஓட்டை போட்டீங்க இல்லையா? கை சின்னத்துக்கு தான் போட்டீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா? நிச்சயமாக கை சின்னத்துக்கு தானே போட்டீங்க, தப்பி தவறி வேற எங்கேயும் போட்டிருலையா? உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் பார்ப்போம். நன்றி. எப்படி நான் உங்கள் சந்தேகத்தில் கேட்ட நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு, எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது. எதுக்காக இதை இப்படி கேட்டேன்னா, எப்படி இவ்வளோ உறுதியாக இவ்வளவு நம்பிக்கையாக ஒரு தெம்பாக ஒரு உணர்வாக ஒரு உணர்ச்சியாக ஒட்டுமொத்தமாக போய் ஓட்டு போட்டிங்களோ, அதே 18ஆம் தேதி ஓட்டு போட்டப்போ மோடியை தூக்கி எறியணும்னு, அதே மாதிரி மோடியினுடைய எடுபடியாக இருக்கக்கூடிய எடப்பாடியை இங்கே தூக்கி எறிவதற்கு வருகிற 18ஆம் தேதி ஓட்டு போகணும். அதுக்காகத்தான் இதை சுற்றி வளைச்சி பேசணும் உங்கள்கிட்ட, வேறு ஒன்றும் இல்லை. ஆக இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ இதை சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னால் எடப்பாடிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன பேசுகிறாருன்னா, 24 மணி நேரமும் எங்கள் ஆட்சியை கவுக்கிறதுக்கு ஸ்டாலின் முயற்சி பண்ணுறாரு, MK Stalin எதிர்கட்சி தலைவர் எங்கள் ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. நான் கனவெல்லாம் காணலை, நிஜமாகவே நடக்க போது 23ஆம் தேதி, இதான் உண்மை. கனவு எதுக்கு காணணும்? அவர் ஆட்சி அழியணும் ஒழிக்கணும்னு யார், நாங்களா? இன்றைக்கு பொதுமக்கள், நாட்டில் இருக்க எல்லா மக்களுமே ஒட்டுமொத்தமாக ஒருமித்த எல்லா தரப்பு மக்களுமே அதைத்தானே விரும்பிகிட்டு இருக்கிறாங்க. ஆக அதைத்தான் நடக்க போது, அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆக இந்த நிலையில் தான் நான் உங்களையெல்லாம் சந்தித்து இன்றைக்கி ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஆக தயவு செஞ்சு ஒரே ஒரு கணக்கு மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். என்ன கணக்குன்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சி, எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி ஒரு மெஜாரிட்டி இல்லாத ஆட்சி, மைனாரிட்டி ஆட்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க, மைனாரிட்டி ஆட்சி. மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தால் எப்படி தொடர்ந்து இது நீடிச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது, அவர் முதலமைச்சராக இருந்தபோது மெஜாரிட்டி ஆட்சி தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அவர் இறந்ததற்கு பிறகு அந்த கட்சி 2-3 பிளவுபட்டு அது பிரிஞ்சிச்சு. பிரிஞ்ச நேரத்தில் மைனாரிட்டி ஆட்சியாக மாறிச்சு. மைனாரிட்டி ஆட்சியாக மாறிய நேரத்தில் இந்த ஆட்சியை நீடிச்சே நிற்கவே இருக்கக்கூடாது, அடுத்த நிமிஷமே கவிழ்ந்துருக்கணும், இல்லைன்னா மத்திய அரசு அதை கவிழ்த்துருக்கணும், எதையாவது ஒன்று செஞ்சுருக்கணும். ஆனால் திமுக உள்ள பூந்து வருமா, கொல்லைப்புறமாக வருமா எல்லாம் திட்டம் போட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், கொல்லைப்புறமாக என்றைக்கு திமுக ஆட்சிக்கு வர விரும்பாது, அது தேவையில்லை. நீங்கள் பாருங்கள், 23ஆம் தேதிக்கு பிறகு டைரெக்டாக நம்ம ஆட்சிக்கு வரமா இல்லையானு பாருங்கள், நடக்குதா இல்லையான்னு பாருங்கள், வருதா இல்லையான்னு பாருங்கள். இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், இதுக்காக தான் பொறுமையாக இருந்தோம். ஆக அதுதான் ஜனநாயகம், அதுதான் கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே நான் சொல்ல விரும்புவது, இன்றைக்கு மைனாரிட்டி நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி, மோடி ஒரு முட்டு கொடுத்து அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார், அவ்வளவு தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு போடுங்க, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர் கலைஞர் மறைவேதிய காரணத்தினால இப்போ 86 பேர், தலைவர் இருந்தப்போ 87 பேர், தலைவர் மறைந்து விட்டார் அதனால் இப்போ 86 பேர். திருவாரூருக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு, அது வேறு கணக்குக்கு வரேன் நான். 86 பேர் இப்போ இருக்கிறோம் இல்லையா? காங்கிரஸ் கட்சி நம்ம கூட்டணி 8 MLA இருக்கிறோம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, 9. ஆக 86, 9 கணக்கு போடுங்க, 90, என்ன தப்பாக போடுறீங்க, 97, 97 தான் சொல்கிறேன், 97 பேர் திமுக கூட்டணியோட முஸ்லீம் லீக்கு காங்கிரஸோடு சேர்த்து 97 பேர் இருக்கும் இல்லையா? இப்போ 22 இடத்துல பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் நடந்திருக்கு, ஏற்கனவே 18 முடிஞ்சிடுச்சு, 18 நம்ம தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. 18 நமக்குன்னா அந்த 4 கேட்கணுமா, 4 நமக்கு தான். இந்த 19ஆம் தேதி நடக்க போகுது எங்கே, இந்த அரவாக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், சூலூர்,
இந்த நாலு தொகுதியில் நடக்க போகுது. இந்த 18 நாளையும் சேர்த்து பாருங்கள், 22. ஆக இந்த 97 23 இன்னைக்கு இந்த 22 சேரப்போது இல்லை. ஆக இந்த 22 சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு? 119. ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கணும்னா, மெஜாரிட்டியோட ஒரு ஆட்சி நடத்தணும்னா என்ன கணக்கு இருக்கணும்? பாதிக்கு மேலே ஒன்று இருக்கணும். 18 கரெக்டாக சொல்கிறார் பாருங்க, பாதிக்கு மேலே ஒன்று இருக்கணும். 234 பாதி 117, ஒன்றுனா 118. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எவ்வளவு? 119. 119னா யாருடைய ஆட்சி? நம்ம ஆட்சி தான், நம்ம ஆட்சி தான், வேறு வழி இல்லை. அது நமக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. போலீஸ் அவங்களில் இருக்குது, சிஐடி இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ. ஆக திமுக 22 இடத்துலையும் வெற்றி பெற்று 119 வந்து நிற்க போது. நாம் இது வரைக்கும் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருந்து காலத்தை ஓட்டி கொள்ளடிச்சிடலாம், இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிடலாம்னு நினச்சோம். ஆக அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே நம்ம ஆட்சி போயிடும், இதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. சூழ்ச்சி பண்ணப்போ தான் ஒரு திட்டம் போட்டாங்க. என்ன திட்டம்னா, ஒரு 3 MLA பதவியை பறிக்கிறது. சபாநாயகரை வச்சு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா 234 3 கழித்தோம்னா 231, 231 ஆச்சுன்னா அப்போ நம்ம மெஜாரிட்டி வர முடியாது ஒரு கணக்கை போட்டு அப்படி ஒரு சதி திட்டம் போட்டாங்க. நோட்டீஸ் எப்போ 3 பேருக்கு அனுப்பிச்சாங்களோ, அடுத்த அரை மணி நேரத்தில் நான் சும்மா விடுவேண்ணா. நான் யாரு? நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா? கலைஞருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானத்தில் ஒரு 5% எனக்கு இருக்காதா? நான் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். யாருக்கு? சபாநாயகருக்கு. உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்துட்டா அதை தான் முதல்ல எடுக்கணும். அதான் விதி, சட்டம், உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு, வழிகாட்டியிருக்கு. அது அதனால தான் 3 MLAக்கள் போய் உச்சநீதிமன்றத்துக்கு போனப்போ அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் தெளிவாக சொல்லிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் MK Stalin ஏற்கனவே சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். எனவே அது முடிஞ்ச பிறகு தான் இதை எடுக்கணும். அது வரைக்கும் இந்த 3 MLAக்கள் பதவியை சபாநாயகர் நீக்க முடியாது என்று தடை உத்தரவு போட்டாச்சு. போட்டாச்சா? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதை எதிர்த்து அவங்க அப்பீல் பண்ணலாம். அது நம்ம நல்ல காலம், அவங்க கெட்ட காலம். சுப்ரீம் கோர்ட்டு வெக்கேஷன் லீவு, ஜூலை மாதம் வரைக்கும் கிடையாதுன்ட்டான் லீவு. நமக்கு 23 கதை கந்தலாக போகுது இல்லையா? 23 சாப்டர் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆக ஜூலை மாதம்தான், அங்கேயும் போக முடியாது. இப்போ இன்னொன்று செய்யலாம், இன்னொன்று செய்யலாம். என்னென்னா, எல்லா சட்டத்தையும் சர்வாதிகாரத்தோடு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சர்வாதிகாரத்தோடு அவங்க இருக்கலாம். இருந்தாலும் அதுவும் முடியாது. ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பிரதமர் மோடி 23 காலியாகிடுறாரு. ஆக எங்கே போனாலும் இல்லை. ஆகவே தான் நாம் தான் 23 ஆட்சிக்கு வரப்போகிறோம். ஆக 23 பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்க போகிறோம். மத்தியில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஆக இந்த நிலை உருவாக போகுது. ஆக இந்த நிலை உருவாகிற வாய்ப்பை, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இப்போ நடக்கிற 4 தொகுதிகளுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. அந்த 4 தொகுதியிலே இந்த அரவாக்குறிச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆட்சியை மாற்றுகிற வாய்ப்பு, அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நானும் 4 தொகுதிகளில் நான் ஏற்கனவே ஒரு கட்டம் பார்லிமெண்ட் எலெக்ஷனு 18 தொகுதி MLAலாம் சுற்றிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியும், டிவிலாம் பார்த்துருக்குறீங்க. அதே மாதிரி இப்போ இந்த 4 தொகுதிகளில் 2வது கட்டமாக பயணத்தை நடத்தி இன்னையோட இந்த 6 மணிக்கு முடிக்க போகிறோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆக 6 மணிக்கு முடிக்கணும். அதனால் இந்த 4 தொகுதியை பொறுத்த வரைக்கும், நான் சுற்றி வந்த வரைக்கும் என் அனுபவத்தை சொல்லட்டுமா, இந்த 4 தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிற தொகுதி எதுன்னா இந்த அரவாக்குறிச்சி தொகுதி தான். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இது உறுதி. 23 பிறகு ஸ்டாலின் சொன்னது மெய்ப்பிச்சிருக்கா இல்லையான்னு பாருங்க, நடந்திருக்கா இல்லையான்னு. இதுதான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய செந்தில் பாலாஜி தான் வெற்றி பெற போகிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உருவாகியிருக்கு. ஆக இந்த வாய்ப்பை
நீங்கள் பயன்படுத்துவதற்காகத்தான் உங்களை தேடி உங்களை நாடி உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து குறைந்த நாட்களை இருந்திருந்தாலும் திட்டங்களை தீட்டி நிறைவேற்றுவதற்காக பல பணிகளை செய்ய அவர் காரியத்தில் ஈடுபட்டாலும் பதவி பறிக்கப்பட்ட காரணத்தினால அதெல்லாம் தடைபட்டு போச்சு. விட்டகுறை தொட்டகுறை என்ற நிலையில் நீங்கள் தான் மீண்டும் அந்த பொறுப்புக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்று கழகம் முடிவு செஞ்சு உங்களிடத்தில் அவரை நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். ஆக அவர் வெற்றி பெற்று இந்த பொறுப்புக்கு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏங்கிற பொறுப்புக்கு வருகிற போது இந்த அரவக்குறிச்சி பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் அரவக்குறிச்சி தாலுக்கா, புஞ்சை புகழூர் தாலுக்கா, கா பரமத்தி தாலுக்கா செயல்படக்கூடிய வகையில் கா பரமத்தி புதிய தாலுக்கா உருவாக்கப்படும். அரவாக்குறிச்சி பேரூராட்சியில் காவேரி கூட்டுக்குடியின் திட்டம் மேம்படுத்தப்படும். அரவாக்குறிச்சி தொகுதிகளில் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும். அரவாக்குறிச்சிகளை புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். முருங்கை உள்ளிட்ட அனைத்து விவசாய பொருட்களுக்கும் குளிர்பதன கிடங்கு மற்றும் முருங்கை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அரவக்குறிச்சி தாலுக்கா மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும். குடகனாறு நங்காஞ்சி ஆறுகளில் உள்ள முட்புதர்கள் அகற்றப்பட்டு தூய்மை ஆறுகளாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். அரவக்குறிச்சி துணை மின்நிலையம் பணி துரிதப்படுத்தப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். தாதாம்பாளையம் ஏரி தூர்வாரப்பட்டு அமராவதியிலே தடுப்பணை அமைத்து கால்வாய் மூலம் உபரி நீர் கொண்டு நிரப்பப்படும். காப்பரமத்தி ஊராட்சி ஒன்றியத்தை ரெண்டாக பிரித்து சின்னதாராபுரம் ஊராட்சி ஒன்றியம் புதியதாக உருவாக்கப்படும். கரூர் ஊராட்சி ஒன்றியம் புகழூர் பகுதியில் காவேரி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும். அரவக்குறிச்சி ஒன்றியம் காப்பரமத்தி ஒன்றிய பகுதிகளுக்கு தனித்தனி காவேரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். எல்லா திட்டங்களுக்கும் சிகரம் வச்ச மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை தொலைநோக்கு பார்வையோடு நம்முடைய வேட்பாளர் செந்தில் பாலாஜி ஒன்றை அறிவிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அரவக்குறிச்சி தொகுதியில் வீட்டு மனை இல்லாத 25,000 பேருக்கு 3 சென்ட் வீட்டு மனை நிலம் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை பற்றி என்னத்தில் சொன்னப்போ நான் உடனே சொன்னேன், இது அரவக்குறிச்சிக்கு மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் என்று நான் பெருமையாக எடுத்து சொன்னேன். இப்படிப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞர் தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு முறையும் வெளியிட்டு விட்டு இதைத்தான் சொல்லுவார். கலைஞர் இப்போ இல்லை. கலைஞர் சார்பில் அவருடைய மகன் இந்த ஸ்டாலின் சொல்கிறான், சொன்னதை செய்வான், செய்வதை சொல்வான். ஆக அந்த உறுதிமொழிகளை காப்பாற்றக்கூடிய நிலையில் நான் மீண்டும் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை, அண்ணாவுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஓய்வெடுக்கக்கூட 6 அடி நிலத்தை கொடுக்க மறுத்த ஆட்சி கயவர்கள் ஆட்சி, இந்த ஆட்சி நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட அந்த கயவர்களுக்கு நீங்கள் பாடம் புகட்டணும். நான் தலைவர் கலைஞருடைய ஆசையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக முதலமைச்சர் இடத்துல போனேன், போய் கேட்டேன். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், பல பிரதமர்களை ஜனாதிபதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தலைவர் கலைஞருக்கு இடந்தாருங்கள். அது மட்டும் அண்ணா மறைஞ்சப்போ கலைஞர் கடைசியாக ஒரு கவிதை வரி சொன்னார், இயற்கையின் சதி எமக்கு தெரியுமண்ணா, இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று அண்ணாவிடத்தில் சொன்னது. அதை நிறைவேற்ற நாம் பாடுபட்டோம், மறுத்த கைவர்கள். அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்றோம், நீதிமன்றத்தில் நமக்கு நீதி கிடைச்சது. அதற்கு பிறகு இன்றைக்கு அண்ணாவுக்கு பக்கத்தில் கலைஞர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞரின் சார்பில் உங்கள் பாத மலர்களையெல்லாம் தொட்டு நான் கேட்குறேன், மறந்துடாதீங்க. கலைஞருக்கு 6 அடி நிலத்தை 6 அடி இடத்தை கொடுக்க மறுத்த இந்த கயவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நாம் இடம் கொடுக்கலாமா? தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? தமிழ்நாட்டில் அந்த கயவர்களுக்கு இடம் கொடுக்கலாமா? அதற்கு பதில் சொல்ல 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு வாருங்க, உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள், செந்தில் பாலாஜி அவர்களை வெற்றி பெற வையுங்கள். விடைபெறுகிறேன், நன்றி, நன்றி, வணக்கம்.